அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் லைட்ஸ் ஆஃப் சேனல். இந்த பதிவுக்கு முன்பதிவு இரண்டாம் உலகப் போரின் மறைக்கப்பட்ட கதைகள், அந்த பதிவு நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாகம் ஒன்னை பார்த்துருப்பீங்க. பாகம் ஒன்னை பார்த்துட்டு நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க. பாகம் ஒன்று ஜஸ்ட் ஒரு ட்ரைலர் மட்டும்தான், மெயின் பிக்சர் எல்லாமே பாகம் இரண்டில் இருந்து தான் ஆரம்பிக்கும். ஏன்னா ஹிட்லரோட ஒரு ஆக்ரோஷமான ஒரு போரில் இப்படி ஃப்ரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து அரசாங்கம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பாகம் இரண்டில் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ பாகம் ஒன்றை யாராவது பார்க்க மிஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான லிங்க் ஐ பட்டனில் இருக்குது, அதை பார்த்து முடிச்சிருங்க. பாகம் இரண்டு நாங்கள் கூடிய விரைவில் நாங்கள் போஸ்ட் பண்ண தான் போகிறோம். ஓகே, இப்போ நம்ம அப்படியே டேரெக்டாக இன்றைய தேதிக்கான கண்டென்ட் கூட நம்ம போயிடலாம். பல முக்கியமான நியூஸ் மற்றும் பல டிஃபென்ஸ் அப்டேட்டாக இருக்குது, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இந்தியா பேஸ் பண்ண ஒரு டாபிக் வந்து அமெரிக்காவோட இரண்டு முக்கியமான டிப்ளமாட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய செய்திகள் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு, அதை நான் சொல்கிறேன் கேளுங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அமெரிக்காவோட டாப் யூஎஸ் அட்மிரல் கமாண்டர் ஜான், ஆக்சுவல் இந்த நபர் தான் அமெரிக்காவோட அடுத்த கமாண்டிங் பொசிஷனில் இருக்கார். யூஎஸ் இண்டோ பசிபிக் அந்த பகுதிகளுக்கு கமாண்டிங் ஆஃபீஸராக மாற போகிறாரு. ஸோ இவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு வார்த்தையை சொல்கிறார், அமெரிக்கன்ஸ் வந்து இந்தியா மற்றும் ரஷ்யாவோட அந்த வலுவான அந்த ஸ்ட்ராங்கான அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும். ஏன்னா அங்கே பல ஆண்டுகளாக ரஷ்யன்ஸ் கிட்ட ராணுவம் சம்மந்தமான பல ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க, நம்ம டக்குன்னு போய் இந்தியா கிட்ட S-400 வாங்க வானான்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு மறைமுகமாக ஜான் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ ஜான் சொன்ன அந்த கருத்துக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்னொரு செனட்டர் ஜீன் அவர்கள் இன்னொரு கருத்து ஒன்று தெரிவிச்சிருக்காரு. ஸோ அப்போ ஜான் சொன்னபடி நம்ம இந்தியா மீது சாங்ஷன்ஸ் விதிக்கவானான்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதுக்கு ஜான் இன்னொரு பதிலும் சொல்லியிருக்காரு, நான் அப்படிலாம் சொல்லலை, நிச்சயமாக இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து S-400 வாங்குறதுக்கான அந்த விருப்பம் தெரிவித்தது வந்து அமெரிக்கன்ஸை வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், பட் இருந்தாலும் நம்ம இந்திய கிட்ட ஏதாவது ஒரு நல்ல ஆல்டர்னேட் நம்ம காமிக்கணும், அதை காமிக்கிற பட்சத்தில் மட்டும்தான் இந்தியன்ஸ் ஆனவங்கக்கிட்டே இருந்து இந்த எண்ணத்தை நம்ம எடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஜான் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த செய்தியை பார்க்கும்போது எனக்கு நிச்சயமாக என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா நம்ம நாட்டோட பாதுகாப்பு கருதி தான் இந்த S-400 நம்ம வாங்குகிறோம், அது நம்ம வாங்குறதுக்கு இவங்க ஏன் இவ்வளோ பதட்டமாகறாங்க, இவ்வளோ யோசிக்கிறாங்க, அவங்க மத்தியிலே இப்படிலாம் டிபேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ பார்க்க கொஞ்சம் கிரேஸியாக இருந்துச்சு, அதால் தான் இந்த செய்தி நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஓகே, அடுத்த ஒரு அப்டேட் என்னதுன்னா ஆம்காப் மற்றும் டெட்பிஎஃப் இப்போ இந்த இரண்டு போர்மானத்துக்கான அந்த பட்ஜெட்ஸ் வந்து அஃபிஷியலாகவே, அதாவது கவர்மெண்ட் வந்து அதுக்கான பட்ஜெட்ஸ் வந்து ஒதுக்கிட்டாங்க, அதற்கான வேலைகள் ரொம்ப தீவிரமாக போயின்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில செய்திகள் வந்திருக்கு. ஓகே, இந்தியா இன்னொரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க, அது என்னதுன்னா இப்போதைக்கு இந்தியாவுக்கு மூன்றாவது ஏர்கிராஃப்ட் கேரியர், அதாவது போர்மானத்தை தாங்கக்கூடிய கப்பல் தேவை இல்லை. அதற்கு பதிலாக 6 அணுசக்தியால் இயங்கக்கூடிய சம்மரின்ஸ் மற்றும் ASBM என்று அழைக்கப்படும் ஆன்டிஷிப் பேலஸ்டிக் மிசைல் ப்ரோக்ராமில் தான் நாங்கள் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இந்திய ராணுவம் மற்றும் பல முக்கியமான டிப்ளமாட் வந்து அஃபீஷியலாகவே சொல்லிட்டாங்க. ஸோ இந்தியாவுக்கு இப்போதைக்கு 3rd ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை, அதுதான் உண்மை. அதற்கு பதிலாக நம்ம சம்மரின்ஸ் மற்றும் ASBM போன்ற ஆன்டி பேலஸ்டிக் மிசைல்ஸில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதில் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து ASBM-னா தான் அந்த ஆன்டிஷிப் பேலஸ்டிக் மிசைலில் கிட்டத்தட்ட மினிமம் ரேஞ்சாகவே நாங்கள் 2000 கிலோமீட்டர் வரைக்கும் நாங்கள் தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணைகளை நாங்கள் உருவாக்க போகிறோம். ஸோ இதிலிருந்து ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக புரியுது, இந்தியாவில் ஒரே நேரத்தில் ஒரு கப்பலை உருவாக்க முடியாது, அதே நேரத்தில் நம்ம ஒரு சம்மரின்ஸ் உருவாக்க முடியாது, அதே நேரத்தில் ஒரு ஆன்டிஷிப் மிசைல் ப்ரோக்ராம்லையும் ஈடுபட முடியாது. ஸோ நம்ம பட்ஜெட்டை ஏதாவது ஒரு இடத்துல நம்ம குறைச்சி தான் ஆகணும், பிகாஸ் இந்தியாவோட ராணுவ பட்ஜெட் வந்து அமெரிக்கா ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். சைனீஸ் வந்து ஒரே நேரத்தில் சம்மரினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, ஏர்கிராஃப்ட் கேரியரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, ஆன்டிஷிப் மிசைல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, பட் இந்தியாவில் அது மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற காசை வச்சு நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் இந்தியாவோட நேவியே சொல்லியிருக்காங்க, இப்போதைக்கு எங்களுக்கு 3rd ஏர்கிராஃப்ட் கேரியர் விடவே 6 நியூக்ளியர் சப்மரின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் பிரம்மோஸ் ER போன்ற நியூ வெர்ஷன்ஸ் ஆஃப் ஹைப்பர்சோனிக் ஸ்பீடில் கிட்டத்தட்ட Mach 4.5 ஸ்பீடில் போகக்கூடிய ஒரு திறன் பெற்ற ஒரு ஏவுகணை நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. ஸோ அதோட ரேஞ்ச் வந்து வெறும் 800 கிலோமீட்டர் மட்டும்தான். ஸோ அந்த ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணலாம், பிரம்மோஸ் ER போன்ற அந்த நியூ வெர்ஷன்ஸ் மிசைலோட ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தலாம். இதெல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பலை உருவாக்குறத விடவே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பட் அதே நேரத்தில் எதிரிகள் வந்து இந்த ஆயுதங்களை பார்க்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை நம்ம கொடுக்க முடியும். ஸோ இப்போதைக்கு இது ஒரு டெம்பரரியான ஒரு மூவாக நீங்கள் பார்க்காதீங்க, என்னை பொறுத்தவரைக்கும் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு மூவ் தான் இந்திய அரசாங்கம் வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்த செய்தி, இந்திய அரசாங்கம் சவுத் கொரியா அந்த நாடுகிட்ட இருந்து ஒரு முக்கியமான கப்பலை லீஸ்ட்டுக்கு வாங்க போகிறாங்க, மைன் ஸ்வீப்பர் வெசல். ஸோ அதற்கான புகைப்படம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. உலகத்தில் சவுத் கொரியா ரஷ்யா மற்றும் US சைனா ஜப்பான் போன்ற நாடுகள்கிட்ட கூட இல்லாத ஒரு கப்பல் இந்த மைன் ஸ்வீப்பர் வெசல்ஸ். ஸோ இந்த கப்பலோட ஒரே ஒரு பணி என்னதுன்னா
ஏற்கனவே நம்ம பேசியிருப்போம், ஒரு சம்மரின்ஸால் கடலில் நிறைய கண்ணி வெடிகளை பொருத்த முடியும். நம்ம எப்படி நிலப்பகுதிகளில் பார்க்குறோமோ அது மாதிரி வாட்டர் மைன்ஸை கிரியேட் பண்ண முடியும். அது போன்ற ஒரு வாட்டர் மைன்ஸை ஒரு சம்மரின் வந்து கிரியேட் பண்ணிடுச்சுன்னா, அதாவது உருவாக்குற பட்சத்தில் அந்த கடல் அந்த கண்ணி வெடிகளை நம்ம உடனே அதை நம்ம அகற்றினா மட்டும்தான் நம்ம கப்பல்களை அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அது போன்ற அந்த கண்ணி வெடிகளை துல்லியமாக அதை தாக்கி அதை டிஃப்யூஸ் பண்ணுற திறமை இந்த மைன்ஸ் பீப்பர் வெசல்ஸ் கிட்டே இருக்குது. இந்த கப்பல் உலகத்தில் 3 நாடுகள் கிட்ட மட்டும்தான் இருக்குது, சவுத் கொரியா, ரஷ்யா, யூஎஸ். ஸோ இப்போ இந்த கப்பலை இந்திய அரசாங்கம் வாங்குறதுக்கான காரணம் என்னதுன்னா, இந்திய பெருங்கடலோட இந்தியாவோட நேவி படை இந்தியன் கடற்படையை இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போகணும். இது போன்ற ஒரு தொல்லைகளை சைனா நாளைக்கே நம்ம சம்மரின்ஸை பயன்படுத்தி கொடுத்தா கூட உடனே அந்த மைன்ஸை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு வெசல்ஸ் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்திய அரசாங்கம் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல மூவாக நான் பார்க்குறேன். ஓகே, அடுத்த செய்தி என்னதுன்னா, இஸ்ரோ வந்து ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பில் ஈடுபட்டு இருந்தாங்க ரொம்ப நாட்களாக. இப்போ அதில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை கொண்டு வந்துட்டாங்க, குவாண்டம் கம்யூனிகேஷன். ஸோ குவாண்டம் கம்யூனிகேஷன் வந்து இந்தியர்களுக்கு பல நாட்களாக ஒரு மிகப்பெரிய கனவாக இருந்த ஒரு விஷயம். அதற்கான டெஸ்ட்லாம் அப்பப்போ பண்ணாங்க, பட் இப்போ குவாண்டம் கம்யூனிகேஷனை பயன்படுத்தி ஒரு லைவ் வீடியோ கான்ஃபரன்ஸே பண்ணிட்டாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் இது பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து, சைனா, கனடா, ஜப்பான் இந்த 5 நாடுகள் கிட்ட மட்டும்தான் இந்த குவாண்டம் போன்ற இந்த கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது, ரஷ்யன்ஸ் கிட்ட கூட இல்லை. ஸோ இந்த குவாண்டம் கம்யூனிகேஷன்ஸ் இந்தளவுக்கு பாதுகாப்பானதுன்னா, இந்த கம்யூனிகேஷன் வந்து முழுக்க முழுக்க ஒரு என்கிரிப்டட் ப்ரோக்ராம். இந்த கம்யூனிகேஷன் மூலமாக நான் ஒரு சின்ன வேர்டு அனுப்புகிறேன்னா, அந்த வேர்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வார்த்தையை அவங்க நிறைய லேயர்ஸ் வச்சு அவங்க மறைச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஒரு லேயரை வந்து எதிரிகள் பிரித்து எடுத்து அதை படிக்கவே பல ஆண்டுகள் ஆகிடும். இது நிச்சயமாக டேப்பே பண்ண முடியாத ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்காக இருக்க போது, இது இந்திய ராணுவத்திற்கு வழங்குற பட்சத்தில் இன்னும் இந்திய ராணுவத்தால் ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டாக கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம இந்தியா பேஸ் பண்ணி நிறைய செய்திகளை கேட்டிருப்போம். இப்போ நம்ம கொஞ்சம் இன்டர்நேஷனல் செய்திகளை பார்க்கலாம். ஜப்பான் அரசாங்கம் வந்து 2வது லித்தியம் அயன் பேட்டரி பேஸ்ட் சப்மரின்ஸை இப்போ வெற்றிகரமாக உருவாக்கிட்டாங்க. அது நேவி ஃபோர்ஸில் அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ ஜாப்பனீஸ் ஏற்கனவே லித்தியம் அயன் பேஸ் பண்ண ஒரு நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கினாங்க, உலகமே அதை வியந்து பார்த்துச்சு. இப்போ 2வது லித்தியம் அயன் பேட்டரியால் இயங்கக்கூடிய ஒரு சப்மரின்ஸ் வந்து அவங்க வெற்றிகரமாக உருவாக்கிட்டாங்க. 24-25 இந்த 2 தினங்களில் அந்த சப்மரின் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த செய்தி என்னதுன்னா, நார்த் கொரியன்ஸ் வந்து 2 சஸ்பெக்டட் மிசைல்ஸ் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சவுத் கொரியா மற்றும் ஜப்பான் இந்த 2 நாடுகளும் இப்போ குற்றம் சாட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக ஜப்பான் என்ன சொல்கிறாங்கன்னா, நார்த் கொரியா வந்து 2 பேலஸ்டிக் மிசைல் சோதனையை அவங்க பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனால் சவுத் கொரியா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஜஸ்ட் 2 ஷார்ட் ரேஞ்ச் மிசைலை தான் அங்கே சோதிச்சு பார்த்துருக்காங்க. அது சவுத் கொரியாவோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஒரு வார்த்தையும் சொல்கிறார், இந்த டெஸ்ட் எக்ஸாக்டாக ஈஸ்ட் சி இன் கொரியா, அங்கே இருந்தபடி சி ஆஃப் ஜப்பானை நோக்கி அங்கே அனுப்பியிருக்காங்க. ஸோ சி ஆஃப் ஜப்பான்னா இந்த ஈஸ்ட் சி, இந்த 2 பகுதிகளுக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸை நம்ம கணக்கிட்டோம்னா வெறும் 450 கிலோமீட்டர் வர அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்னு சொல்லிட்டு சவுத் கொரியன்ஸ் சொல்கிற. அதே மாதிரி ஜப்பான், இது ஷார்ட் ரேஞ்ச் மிசைலாக இருக்கட்டும், பட் இது நிச்சயமாக ஒரு பேலஸ்டிக் மிசைலாக இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ சவுத் கொரியா மற்றும் ஜப்பான் இந்த பிரச்சனையை ரொம்ப கடுமையாக மாற்றிருக்காங்க. பிகாஸ் இது அந்த 2 நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தும் ஒரு செய்தியாக இருக்குது. பட் நார்த் கொரியன்ஸ் இதை பண்ண ஒரே ஒரு காரணம் தான் சொல்லிட்டு பல எக்ஸ்பர்ட்ஸ் நம்புகிறாங்க. பீடன் அவர்களுடைய புதிய ஆட்சிக்கு ஒரு வெல்கம் கொடுக்கறது தான் நார்த் கொரியன்ஸ் இந்த மாதிரி சோதனை பண்ணாங்க. இது எல்லாமே யுனைடெட் நேஷன்ஸோட அந்த தீர்மானத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடுன்னு சொல்லிட்டு பல நாடுகள் இப்போ குற்றம் சாட்டுறாங்க. பிகாஸ் சி ஆஃப் ஜப்பானில் கரெக்டாக ஒரு எக்கனாமிக் ஜோன், எக்கனாமிக் ஜோன்னா வர்த்தகம் நடக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரி 2 ஏவுகணைகள் போய் அங்கே கடல் பகுதியில் விழுந்தால் அது நிச்சயமாக மற்ற நாடுகள்லாம் பார்த்துன்னு சும்மா இருக்காது. ஸோ நார்த் கொரியன்ஸ்க்கு இன்னும் பல சாங்ஷன்ஸ் வர காத்திருக்கு. ஸோ பார்க்கலாம் ஜோ பிடன் அவர்கள் இதற்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. பட் ஜோ பிடன் அவர்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பென்டகன் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க. பென்டகன் வந்து ஒரு புதிய கிளியரன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், $10 பில்லியன் ஆச்சுனாலும் பரவாயில்ல, $12 பில்லியன் ஆச்சுனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து என்ஜிஐ ப்ரோக்ராமை மறுபடியும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு லாக்ஹீட் மார்ட்டின் மற்றும் நார்த்ரப் குரூமேன் என்று அழைக்கப்படும் அமெரிக்கா மட்டும் இல்லை உலகத்தோடு 2 பெஸ்ட்டு நிறுவனத்துக்கிட்ட இந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க. என்ஜிஐ ப்ராஜெக்ட்னு என்னது, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்டர்செப்டர்ஸ். ஸோ அமெரிக்கன்ஸ் கிளியர் அண்ட் கட்டாக இருக்காங்க. இந்த மாதிரி நார்த் கொரியா மற்றும் ஈரான் வந்து ஆண்டுக்கு ஒரு முறையாவது ஏதாவது இந்த மாதிரி மிசைல் சோதனையை அவங்க பண்ணினே இருக்காங்க. ஒரு வேளை அமெரிக்கா நோக்கி அங்கே ஏதாவது ஒரு ஏவுகணை அனுப்பிட்டாங்கன்னா அது இன்டர்செப்ட் பண்ணுறக்கூடிய திறமை நம்மக்கிட்ட இருக்கணும். ஈரான் கேட்கவே வேணால் போன வாரம் தான் ஒரு ரிலீஸ் பண்ணாங்க, போன வாரம்னு சொல்ல முடியாது, லாஸ்ட் வீக் முந்தைய வாரம் மிசைல் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு நகரத்தை அவங்க இனாகிரேட் பண்ணாங்க. இப்போது நார்த் கொரியன்ஸ் வந்து 2 பேலஸ்டிக் மிசைல் சோதனையை பண்ணுறாங்க. இது நிச்சயமாக அமெரிக்கன்ஸை கடுப்பத்தில் ஒரு செயல். ஸோ அதை தடுக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்டர்செப்டர்ஸை உருவாக்குறதுக்கு $10 பில்லியன்லேருந்து $12 பில்லியன் செலவாச்சுனா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் அமெரிக்கன்ஸ் இப்போ கிளம்ப இறங்கியிருக்காங்க. 2019 அமெரிக்கா வந்து போயிங் என்று அழைக்கப்படும் அந்த நிறுவனத்துக்கிட்ட ஒரு ப்ராஜெக்டில் ஈடுபட விரும்பினாங்க. போயிங்கோட கில் வெஹிக்கிள்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. கில் வெஹிக்கிள் கான்செப்ட் வந்து இப்படி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதுன்னா, ஒரு சூப்பர்மேன் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சூப்பர்மேன் படத்தில் வந்து ஒரு மிசைல் ஒரு நாட உலகத்தை நோக்கி வரும், அந்த மிசைல் வந்து அவர் தூக்கின்னு போயிடுவார், இந்த உலகத்துக்கு மேலே தூக்கின்னு போய் ஸ்பேஸில் போய் வெடிக்க வச்சிருவார்ல, அந்த கான்செப்ட் தான். பட் அந்த கான்செப்ட் பெருசாலால் வெற்றி அடையில,
டெக்னிக்கலாக நிறைய ப்ராப்ளத்தை அங்கே ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ போயிங் கிட்ட அந்த ப்ராஜெக்டை நீங்கள் அவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகல. பட் இப்போ மறுபடியும் பென்டகன் வந்து லாக்கெட் மார்ட்டின் மற்றும் நார்த்ராப் குரூமன் கிட்ட இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தான் அமெரிக்காவோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்டர்செப்ட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கணும். ஸோ பார்க்கலாம் அமெரிக்கன்ஸ் இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிச்சயம் அமெரிக்கன்ஸ் ஏதாவது பண்ண தான் போகிறாங்க. ஓகே, அடுத்த செய்திகள் என்னதுன்னா, இஸ்ரேல் அந்த நாடு வந்து புதிய வகை ஒரு ஏவுகணையை அவங்க சோதனை பண்ணியிருக்காங்க. பாராக் என்று அழைக்கப்படும் அந்த ஏவுகணி நிச்சயமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஏவுகணியோட ஒரு நியூ வெர்ஷன் அவங்க சோதனை பண்ணியிருக்காங்க. இதோட ரேஞ்ச் வந்து 150 கிலோமீட்டர். ஓகே, அடுத்து இன்னும் எதா செய்திகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆப்கானிஸ்தானை விட்டு இப்போதையும் நாங்கள் வர ஐடியாவே இல்லைன்னு சொல்லிட்டு ஜோபிடன் அவர்களுக்கு கீழே இருக்க அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் இப்போ ரொம்ப கிளியர் அண்ட் கட்டாக சொல்லிட்டாங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம பதிவை முடிச்சிக்கலாம். வரக்கூடிய அடுத்த பதிவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டிஃபென்ஸ் அப்டேட் மற்றும் பல செய்திகள் கொண்ட ஒரு பதிவு நம்ம பார்க்கலாம். சைனிங் ஆஃப் தமிழ் எச்எஃப் சேனல். நன்றி, ஜெய்ஹிந்த். மறக்காமல் தமிழ் எச்எஃப் சேனல் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் போன்ற பல சோஷியல் மீடியாவில் வரப்போகும் நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதுக்கான லிங்க் நாங்கள் கீழே கொடுக்குறோம். இனிமேல் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக ஆரம்பிக்கிறோம்.